எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு இலை உங்களுக்கு கிடைத்தால் தவறவே விடாதீர்கள், இரவு நேரத்தில் இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா? குடும்பத்திற்கும் பரிபூர்ண நிம்மதி கிடைக்கும், நெகட்டிவ்ஸ் விலகும். நெகட்டிவ் அப்படின்னாலே நம்ம வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துட்டுருக்கிறது. ஒரு பாலை பொங்க பாலை வச்சா கூட அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பால் பொங்கி அடுப்பில் விழுந்து தீஞ்ச ஸ்மெல்லு கிளம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ அது தெரியாமல் அவங்க வேணும்னு செய்கிறதில்ல. அப்போ தான் ஒரு நொடி அப்படி நவுருவாங்க. அந்த பால் பார்த்திங்கன்னா அவங்களும் நிறைய தடவை நினைப்பாங்க, இந்த பாலை பொங்க விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கத்துலேயே நின்று பார்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்க, அது பார்த்திங்கன்னா என்ன நல்லா கொஞ்சம் கவனிச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றணும். எப்போவுமே பால் கூட நம்ம வைக்கிறோம், நம்மளுடைய விஷயமும் அதில் இருக்குது, நம்ம அந்த பாலை விட்டு எட்ட போகவே கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு பொருளுமே காந்த விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தீய விடக்கூடாது, அடிப்பிடிக்கக்கூடாது. இந்த அடிப்பிடிச்சா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸ் உள்ளே போகும்போதே ஒரு வித நாற்றம் அந்த வீட்டில், என்ன நாற்றம்னே சொல்ல முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்த உடனே ஜன்னல், நம்ம வீட்டில் ஜன்னல் இருக்குன்னா முதல்ல அதை ஜன்னலை திறந்து விடணும். அதுக்கப்புறம் தெருக்கதவை திறக்கணும். தெருக்கதவை திறக்கும் போதே ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தெருக்கதவை நீங்கள் திறக்கும் பொழுது நம்மளுடைய வாசல்னாலே நம்மளுக்கு முன்னோர்கள், நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம், இது எல்லாமே இந்த கதவை திறக்கும்பொழுதே நம்ம மகாலட்சுமியே வருக, ஐஸ்வர்யங்கள் தருக, மகாலட்சுமியே வருக ஐஸ்வர்யம், இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சும்மா இப்போ நம்ம சமைக்கிறோம், அந்த நேரத்தில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகன்னு சொல்லுங்கள் ஒரு ஒரு வார்த்தைகள். அது ஒரு சில பேர் கேட்குறீங்க, மாதவிடாய் சமயத்தில் நம்ம அந்த மாதிரி போற்றி இதெல்லாம் சொல்லலாமான்னு, அதெல்லாம் தவறே இல்லை. அந்த மாதிரி நம்ம வாய் வார்த்தையாக சொல்கிறோம், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம பூஜை அறையை தொடறதுக்கு தான் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி ஒரு மந்திரங்கள் சொல்கிறது, மந்திரம்னா எல்லா மந்திரமும் நான் உங்களை ஜெபிக்க சொல்லலை, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அதை சொல்லலாம், நாராயணா நாராயணான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர், பெருமாளேன்னுவாங்க, முருகா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஓம் ஸ்ரீ முருகா ஓம்ன்ற வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்களேன், நம்ம வீட்டில் அந்த நெகட்டிவ்ஸே இருக்கவே இருக்காது. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே ஒரு செல்வ செழிப்பு, அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே அந்த வீடு எப்படி இருக்குன்ட்டு அந்த செல்வ செழிப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஒரு மாதிரி கிழிஞ்சு போன அந்த பெட்டை வச்சுருக்கிறது, தொங்கி கிழிஞ்சு தொங்கும், அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம்லாம் வைக்கவே கூடாது வீட்டில். அதுமாதிரி உடஞ்சி போன ஒரு மர சாமான் இருக்குன்னா அது நிச்சயமாக நம்ம வீட்டில் வைக்கவே வைக்காதீங்க. இதெல்லாம் தான் நெகட்டிவ்ஸை உண்டு பண்ணும். முதல்ல தூக்கி கடாசுங்க, அதெல்லாம் தேவையில்லை. சரி பண்ணி வச்சுக்கலாம், ரிப்பேர் பண்ணி உடனே அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி அதை நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம். ஓடாத ஒரு கடிகாரம், அப்புறம் உடஞ்சி போன ஒரு கண்ணாடி, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம்லாம் மாற்றி வச்சிங்கன்னா நெகட்டிவ்ஸ் என்பதே நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது. சரி, இந்த இலை கிடைத்தாலும் நான் போட்டிருந்தேனே அதை விட்டுட்டு இந்த விஷயம்லாம் சொல்லணும், ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லணும். ஒரு ஒரு வீடியோலையும் நான் போட்டிருந்தேன், ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே. எது ஒன்றுமே கிழிஞ்ச துணி பயன்படுத்தாதீங்க, உள்ளாடை தானேன்னு நம்ம நினைக்காதீங்க, உள்ளாடை தானே போட்டிருக்கோன்னு, கிழிஞ்ச துணிலாம் நம்ம தச்சாவது அட்லீஸ்ட் போடுங்க. அதை உங்களுக்கு என்னம்மா நீங்கள் வீடியோவில் ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னு சொல்லலாம், ஆனால் தச்சு போடுங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டணும், அழுக்கு இல்லாமல். நம்ம வீட்டில் அழுக்கு துணி என்பதே இருக்கக்கூடாது, அழுக்கு துணி அன்னன்னைக்கு நம்ம துவைச்சு போட்டுடணும். சரி, என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலைகள். இந்த கற்பூரவல்லி இலைகள் நம்ம வீட்லேயே செடி வச்சு வளர்க்கலாம். இப்போ அதிர்ஷ்டம் வாய்ந்த செடிகளுள் அதுவும் ஒன்று கற்பூரவல்லி செடி. நல்லா வளருது உங்கள் வீட்டில், செழிப்பாக வளருதுன்னாலே நீங்கள் நினச்சிக்கலாம், நம்ம வீட்டில் நல்லா இருக்குது, நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு நல்லது ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு நினச்சிட்டு. சரி, அந்த கற்பூரவல்லி தழை செடி எப்படி நம்ம வெளியில் தான் வைக்கணும், வாசப்படிக்கு வெளியில் தான் வெயில் படணும் அந்த செடிக்கெலாம். நல்லா வெயில் பட்டாலே தண்ணி லைட்டாக ஊற்றினா கூட போதும், ரொம்ப அழகாக வளரும் அது கற்பூரவல்லி. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டு வாங்க, விடாதீங்க. அந்த வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் கேட்டு அனுமதி பெற்றோ இல்லை வாசலில் தெரு ஓரம் முளைச்சிருந்தாலோ அந்த ஒரு கிளை பறிச்சிட்டு வந்துடுங்க. இது என்னென்னா, இப்போ ஒரு சிலர் சொல்கிறீங்க இல்லைங்களா, எங்கள் வீட்டில் ஏன் தெரிலம்மா ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையே இருக்குது,
கடன் இருந்துக்கிட்டே இருக்குதுமா, பணப்பிரச்சனைக்கு ரொம்ப பணம்னா பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையில் பாடுபட்டுக்கிட்டு கிடக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே அதே மாதிரி. நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை திடீர்னு படிப்பில் மந்தமாக பண்ணும், நல்லா இருந்த குழந்தை திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அழுதுகிட்டே இருப்பாங்க குழந்தைங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு நல்லா போயிட்டுருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை அவங்களால வேலைக்கு போடாத நிலைமை வந்துடும். அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம். நம்ம கணவர் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் நாம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி இந்த கற்பூரவள்ளி தழையை பறிச்சுட்டு வந்து இரவு நேரத்தில் ராத்திரி ஒரு 7 மணிக்கு, இது என்றைக்குமா செய்யலாம், இன்றைக்கி கூட செய்யலாம், இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லை நாளைக்கு வந்து ஓணம் இல்லைங்களா, நாளைக்கும் நான் கண்டிப்பாக திருவோணத்தை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்மளும் அதை பின்பற்றலாம், அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். இப்போ வந்து இன்றைக்கி நைட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள், சப்போஸ் கிடச்சிச்சின்னா, இல்லை நாளைக்கு நைட்டு பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை இரவு பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அந்த தழையை பறிச்சுட்டு வந்து ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அந்த அகல் விளக்கில் அந்த தழையை சுற்றி வச்சுட்டு நல்லா அது கொஞ்சம் நம்ம வெயிலில் கொஞ்சம் ஒரு நாள் வச்சோம்னா கொஞ்சம் காஞ்சிரும் இல்லைங்களா அந்த இலை, அந்த வெயிலில் கொஞ்சம் நம்ம பறிச்சுட்டு வந்து வெயிலில் வச்சாலே ஒரு மாதிரி காஞ்சி போயிருக்கும், அந்த காஞ்சி போன இலையை இலையிலையாக பறித்து 2-3 அந்த சமயத்து குச்சின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது சப்போஸ் உங்ககிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல, சும்மா சாதா குச்சை எடுத்து உடச்சி போட்டு அதில் ஒரு கற்பூரம் இல்லைனா கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா சிரட்டை, அதை பற்ற வச்சு அதை எரியும் போது அதில் ஒரு கற்பூரத்தை வைங்க, அந்த கற்பூரமும் எரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலையை நான் சொன்னீங்களா கற்பூரவள்ளி இலை கொஞ்சம் காய வச்சிடணும், அந்த இலையை நீங்கள் அதில் போடணும், அந்த தணலில் நீங்கள் போடும் பொழுது அதில் ஒரு புகை உண்டாகும், அந்த புகை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸை அடித்து விரட்டும், நம்ம வீட்டுக்கு பனைமழை பொழிய வழிக்கும். நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, ஒரு நாளைக்கு செஞ்சால் மட்டும் பத்தாது, நம்ம வாரம் வாரம் இந்த கற்பூரவள்ளி தழையை பறிச்சுட்டு வந்து நிறைய அது காடு மாதிரி முளைக்குங்க, ஒரு கிணுக்கு நம்ம ஜாடியில் வச்சா கூட போதும், அவ்வளோ அழகாக முளைச்சிருக்கும் கற்பூரவள்ளி செடி. அந்த செடி எடுத்துகிட்டு வந்து அதை புகை போடும் பொழுது நம்ம வீட்டுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும், மன நிம்மதி கிடைக்கும், பண கஷ்டம் விலகும், கடன் அடையும். இது எல்லாமே நல்ல வார்த்தைகள், நான் எப்பவுமே நல்ல வார்த்தையை தான் நான் பேசுவேன், நம்மளுக்கு பணம் பெருகி நம்ம வீட்டில் நிம்மதி உண்டாகும். எல்லோரும் சொல்லுவாங்க சந்தோஷமே இல்லைன்னு, சந்தோஷம் வேண்டாங்க, நிம்மதி கிடைச்சா போதுங்க, நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நம்ம நிம்மதி வேணும், கடன் பிரச்சனை அடையும். நீங்கள் இந்த புகையை அடிக்கடி வாரம் ஒரு நாள் இந்த கற்பூரவள்ளி போட்டு அந்த புகையை நீங்கள் போடும் பொழுது கொஞ்சம் காய வச்சுருங்க, பச்சையாக போட்டால் புகை அது வந்து ஒரு மாதிரி எரியும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் காய வச்சு போட்டால் டக்குன்னு புகை நல்லா வரும், அதிலேருந்து இந்த தேங்காய் மூடி சிரட்டை இருக்கு இல்லைங்களா அதிலிருந்து நல்லா புகை வரும், அதை நம்ம குடும்பமே எல்லாம் சூழ்ந்து நம்ம எல்லாம் உக்காந்துக்கிட்டு இந்த புகையை நீங்கள் போடும் பொழுது யார் மேலே எது இருந்தாலும் விலகிடும், நல்லதே நடக்கும். இதை நீங்கள் வாரம் வாரம் பின்பற்றி நல்லதே நடக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ ஒன்று நிறைவு செய்கிறேன். இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.